வணக்கம். இயற்கை வழிபாடுகளில் இந்த பௌர்ணமி பூஜையும் ஒன்றாகும். இந்நாளில் சந்திரனிலிருந்து அதிகப்படியான வெளிச்சம் பூமிக்கு கிடைக்கிறது. இந்த காரணத்தினால் பௌர்ணமி நாட்களில் உள்ள இரவுகளை மக்கள் அருகில் இருக்கும் நீர்நிலைகளின் கரைகளிலோ, மலையடி வாரத்திலோ அல்லது வழிபாட்டிடங்களிலோ கூடி வழிபாடு நடத்தி கூட்டாஞ்சோறு உண்டு மகிழ்வது வழக்கம். ஆனால் அவைகளை மட்டும் செய்வதல்ல பௌர்ணமி அன்று. மாறாக பௌர்ணமி காலங்களில் வீட்டின் வெளியில் முன்புறத்தில் ஒரு சிறு மேஜை வைத்து அதன் மீது வாழை இலை வைக்க வேண்டும். வாழை இலையின் மீது ஒரு கிண்ணம் நிறைய பால் வைத்து சில இனிப்பு பலகாரங்கள் வைப்பதுடன் பழங்களும் சிறு சிறு துண்டுகளாக நிவேதனமாக வைத்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் போது சந்திரனுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். சந்திரனுக்கு உகந்த காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோம பிரஜோதயாத் எனும் இம்மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பதால் முக வசீகரம், செல்வாக்கு, புகழ், நற்பெயர் உண்டாகும். ஜாதகத்தில் சந்திர திசை புத்தி நடைபெறும் போது இம்மந்திரம் ஜபிப்பவர்களுக்கு விரைவில் பலன் தரும். பௌர்ணமி தின வழிபாட்டின் பொழுது கோயில்களிலும் வீட்டிலும் நெய் விளக்கேற்றி வழிபடுவதால் நிறைய நற்பலன்களை அடைய முடியும். பொதுவாக பௌர்ணமியில் கிரிவலம் செய்வது சிறப்பானது. அன்றைய தினம் மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பௌர்ணமி விரதம். ஆம், பௌர்ணமியில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் பின் சூரியனின் மறைவுக்கு பிறகு ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு விரத முறையை மேற்கொள்கின்றனர். பௌர்ணமி அன்று அம்மன் கோவில்களில் பல சிறப்பு பூஜைகளும் மற்றும் விளக்கு பூஜை போன்றவையும் நடைபெறுகின்றன. அன்னதானமும் இருப்பதுண்டு. அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பௌர்ணமி அன்று சந்திரனில் இருந்து வெளிவரும் காந்த ஈர்ப்பு விசையானது அன்றைய தினத்தில் கடல் அலைகள் அதிகமாக மேலெழும்புகின்றன. அதேபோன்று பௌர்ணமி காலங்களில் உயிரினங்களின் மன எழுச்சியும் அதிகமாக இருக்கும். அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அன்றைய தினம் கரடு முரடாக நடந்து கொள்வர். அதுவே மனதினை கட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் ஆனந்தத்தின் உச்சியில் இருப்பதை பௌர்ணமி அன்று நாம் உணரலாம். காலநிலை மற்றும் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக பௌர்ணமி தினத்தில் இறை வழிபாடு மேற்கொள்வது மிக சிறந்த ஒரு தீர்வாகும். பௌர்ணமி இரவில் தியானம் செய்யும் பொழுது இயற்கையாய் இருப்பதை விட அதிகமாகவே ஒரு மனிதனின் சக்தி நிலை உயரும். தமிழ் மாதங்களில் வரும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஒவ்வொரு சிறப்புகள் உள்ளன. அவ்வகையில் ஆவணி மாதம் பௌர்ணமியான தினத்தன்று விளக்கேற்றி வழிபட சகோதர வாழ்வு மேம்படும். எனவே நாமும் வாழ்வினை வளமாக்கும் பௌர்ணமியில் வழிபாடு மேற்கொண்டு நன்னிலை பெறுவோமாக. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம் ஆவணி மாதம் 16 நாள், ஆங்கிலம் 1 செப்டம்பர் 2020 செவ்வாய்க்கிழமை. இன்று சதுர்தசி திதி காலை 10:14 வரை, பின் பௌர்ணமி திதி. இன்று அவிட்டம் நட்சத்திரம் மாலை 5:56 வரை, பின் சதயம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் மாலை 5:56 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6:04. இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளியை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு. இன்று பௌர்ணமி திதி. இன்றைய செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான், நவகிரக அங்காரகன், அம்பாள், ராகு நேர துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தேறும். அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமையப் போகிறது.
இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று சவால் விடும் வகையில் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். அதாவது உங்கள் திறமையை சோதிக்கும் வண்ணம், உங்கள் மன உறுதியை சோதிக்கும் வண்ணம் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். மனம் தளராதீர்கள், மன உறுதியுடன் இன்றைய நாளை எதிர்கொள்ளுங்கள். நிச்சயம் அந்த சவால்களை சமாளித்து வெற்றி பெற முடியும். உங்களை நீங்கள் நம்புங்கள், இன்றைய நாளில் நீங்களே வெற்றியாளர்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், உறவினர்களின் வருகையால் வீட்டில் சந்தோஷம் கூடும். பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். இன்று புதிய அறிமுகம் அல்லது புதிய நண்பர்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. உயர்ந்த இடத்தில் உணவு உட்கொண்டு இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசி மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். நான்காவதாக கடக ராசிக்காரர்கள், இன்று செய்யும் தர்ம காரியம் உங்களுக்கு மன அமைதி மற்றும் சௌகரியத்தை கொண்டு வரும். இந்த நாளை விசேஷமானதாக ஆக்கிட குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்யுங்கள். உங்கள் வேலையில் முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். இதனால் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், உங்கள் நற்செயல், திறமையான திட்டம் தீட்டுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. இன்று கிடைக்கும் புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க சகோதரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். சகோதரர்களின் உதவி உங்களின் பிரச்சனைகளை தீர்க்க வழி பிறக்கும். உங்களால் முடியும் என நிச்சயமாக தெரியாதவரை எந்த ஒரு வாக்குறுதியும் தராதீர்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று காரிய வெற்றி பெறுவீர்கள். பிள்ளையாரை வழிபட்டு தொடங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமே. இஷ்ட தெய்வ அருளால் குடும்ப விவகாரம் சுமூகமான தீர்வுக்கு வரும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை. குழந்தைகளுடன் நேரத்தை செலவு செய்யுங்கள். நண்பர்களின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. கவலை வேண்டாம். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். நிதி பிரச்சனைகள் சற்று குறையும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வீண் அலைச்சலை கண்டு மனமுடைந்து போகாதீர்கள். தைரியமுடன் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் விடாமுயற்சி உங்களை வெற்றியடைய செய்யும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், உயர்வான சிந்தனைகள் உருவாகும் நாளாக இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் அல்லது சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் இன்று நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள், வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். நிதி பிரச்சனைகள் சற்று குறையும். சரி வியூவர்ஸ், உங்களுக்கான தேடலை உங்களால் மட்டுமே கண்டறிய முடியும். உங்களுக்கான மாற்றத்தை உங்களால் மட்டுமே விதைக்க முடியும். எனவே உங்கள் வாழ்க்கையின் முடிவை உங்களால் மட்டுமே எடுக்க முடியும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வேற ஏதாவது பொருட்கள் வேண்டுமா என்று முறைப்படி எவ்வாறு செய்வதுன்னு இந்த காணொலியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் ராஜ். கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழிகளா இந்த காணொலியை தான் நீங்க ரொம்ப